நெக்ஸ்ட் நம்மளோட ரெண்டு செலிபிரிட்டி கலந்துக்க போறாங்க. முதல்ல சொல்றவர் வந்து ஒரு ரியல் ஹீரோ, நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்காக விளையாடினவர். அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், சென்னை சூப்பர் கிங்ஸில் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கார். அண்ட் தோனியுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, நிறையா இப்போ வந்து நிறைய கிரிக்கெட் கமெண்ட்ரியெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. பிபி சந்திரசேகர் சார், ப்ளீஸ் கம் அவுட் ஆஃப் த ஸ்டேஜ். நல்லா இங்கிலீஷ் பேசுனேனா கைத்துட்டுங்க. அவரு கூட ஸ்டேஜை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஆதிமா, அவர் பேர் ஆதி, ஆனால் பயங்கர பாதியெல்லாம் வரல, அவர் ஃபுல்லாக வந்திருக்காரு. ஆதி வாங்க. Pop lock and do it, the way you drop down and do it, I love the way you do it. Hello sir, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து இவர், அதாவது இந்தியன் கிரிக்கெட் டீம் செலக்ட் ஆகி வெஸ்ட் இண்டீஸ் டூர் போனப்ப அப்ப கிருஷ்ணமாச்சார் ஸ்ரீகாந்த்லாம் இருந்தார் இல்லைங்களா சார்? நீங்க இந்தியா டீம் விளையாடு. நான் இந்தியா டீம் விளையாடும் போது நிறைய நல்ல கிரிக்கெட்டர்ஸ் இருந்தாங்க, அதனால வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருந்தது. அப்போ ஓட்டமும் இல்லை. Probably I would have been mentally and physically fitter. ஆதி பக்கத்தில் நிற்கவே எனக்கு பயமாக இருக்கு, எங்கே எரிக்கிரிக்கு பிடிச்சிட்டு வர்றாரு, பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கு. ஆதி, இந்த 10th இயர் ஆனிவர்சரியில் நீங்கள் ஓட்டூவில் ஒரு ஃபேமிலி மெம்பராக இருக்கிறதுல ஹவு டு யூ ஃபீல்? எல்லாருக்கும் வணக்கங்க. இது ஐ ஆம் ஆக்சுவலி நியூ டு திஸ் ஃபேமிலிங்க, இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் பிஸ்னஸ் என்று இட்ஸ் வெரி பூமிங் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. பட் இந்த ஜிம்மு பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் பிஸ்னஸ், இட்ஸ் லைக் ஒன் ஹோல் ஃபேமிலி. நீங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போதே நீங்க பாக்குறீங்க, ஆல் தி மெம்பர்ஸ் ஆர் கமிங் அண்ட் பெர்ஃபார்மிங் சிங்கிங். சோ இட்ஸ் லைக் ஒன் ஃபேமிலி. இந்த ஜிம்முக்கு எப்படா போகணும்னு இருக்கும், யூனோ வழக்கமா பாத்தீங்கன்னா ஜிம்மு போகும்போது ஏன்டா போகணும்னு இருக்கும், பட் இந்த ஜிம்மை பொறுத்த வரைக்கும் எப்படா போகணும்னு இருக்கும். ஸோ தட்ஸ் சோ நைஸ். அண்ட் இது முக்கியமா, யூனோ இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஜெஃப்ரி அண்ட் ஆல் த கோச்சஸ் ஆர் தேர் வெரி ஃப்ரெண்ட்லி. நான் உங்க பக்கம் சோ தட்ஸ் வாட் ஐ ஃபீல் அபவுட். ஓகே சந்திரசேகர் சார், இப்போ நான் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோட இப்போ ரொம்ப டோன் ஆயிருக்கீங்க. வாட் இஸ் த சீக்ரெட் பிஹைண்ட்? நான் நீங்க கொஞ்சம் வெயிட்டா இருக்கீங்கன்னு சொன்னதே அதை மனசுல வச்சுட்டு நீங்க உடம்பெல்லாம் ஸ்லிம் ஆக்கிருக்கீங்க. ஆக்சுவலி மை அசோசியேஷன் வித் டாக்டர் விஜய் கோஸ் பேக் ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸ் அண்ட் யூ ஆர் செலிப்ரேட்டிங் 10 இயர்ஸ் a decade of O2. And I must say that when I first started a cricket academy and even then physiotherapists were really, somebody didn't hear of them. Physiotherapy was not in vogue. And you were believing that Brufen 400 or 500 would actually rectify most of the problems. And Dr. Vijay was looking for an appointment for over a couple of months, and I resisted meeting him. And then when I finally met him, I was staggered with the kind of credentials he carried. And that to me is humility, and that probably was the day I felt that a lot more to be learned from the physical side. He has associated with the cricket academy, a lot of the younger lot have benefited and have become mentally fitter, and first physical fitness has really worked. And to tell you the truth, the first person I saw at the gym, now you call it the Body Lyrics at Savera, was a long-haired gentleman, quite largely made, and he was running on the treadmill, and from behind I sneaked, took a good look, and I asked somebody nearby, "Indha manushan definitely a villain ah irukano." He turned out to be a villain, but as a radio jockey. It's me. Idha enna da evlo build up kudutu pesunga sir, yeah sir pidringa innum enna na nammal vandha hotel la vandha steam bath eduthu velila vanga vandone takkani or vandar or bag open panna na ungala engey paathirukken appdi pesittu or periya t-shirt west indies poyittu vandappo vaangittu vandha indha t-shirt vandha ungalku nalla irukum appdi solittu ivar kaiyila kuduthittu avar introduce panikiren na vandha chandrasekhar நான் வந்து இந்தியா சார், நீங்களா சார் வந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆகி எப்போல்லாம் கிரிக்கெட்டை பற்றி நான் ரேடியோவில் பேசுகிறனோ அப்போல்லாம் இவர்கிட்ட கால் பண்ணி, ஏன் சார் இந்தியா அவ்வளோ மொக்கையாக விளையாடுறாங்க இங்கிலாண்டோட அப்படின்லாம் நான் கேட்பேன். அதுக்கு அவர் ஒன்றே ஒன்று தான் சொல்வார், என்ன சார் சொல்கிறீங்க இப்போ, வை வி பெர்ஃபார்ம் வெரி பேட்லி? ஆக்சுவலி ஐ வாஸ் புல்ட் அவுட் ஆஃப் த டைனிங் ஹால் அண்ட் ஒன் ரீசன் ஐ ரெசிஸ்டட் கமிங் டு தி ஸ்டேஜ் வாஸ் திஸ் மேன் இஸ் கோயிங் டு ஆஸ்க் மீ வை 4-0. நல்ல வேளை 4 டெஸ்ட் மேட்ச் தான் விளையாடணும்னு சொல்லணும். ஓகே, 10 விளையாடுனா 10-0 இல்லை. இந்தியா வந்து ஃபோக்கஸ் இஸ் மோர் ஆன் ஒன் டே கிரிக்கெட். வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்கோம், அது பின்னாடியே அவங்க வந்து ஐபிஎல் விளையாடி இருக்காங்க, அதை தவிர வெஸ்ட் இண்டீஸ் டூர் போயிருக்காங்க. ஸோ இங்கிலாந்து டீம் அந்த டெஸ்ட் மேட்ச் ப்ரிப்பரேஷன் டெஃபினட்டாக இல்லை. தட் இஸ் த ஒன் பிக் ரீசன். ப்ராபப்ளி இவங்க இன்னும் கொஞ்சம் ஓட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கிலாந்து டூர் போயிருந்தாங்க, தே வுட் ஹவ் டெஃபினெட்லி டன் பெட்டர். சூப்பர் 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 சார், இருங்க சார். ஆதி, நீங்கள் கிரிக்கெட்லாம் பார்ப்பீங்களா? பார்ப்பேங்க, ஆட மாட்டேன். பட் இந்த ஸ்டார் கிரிக்கெட்லாம் உங்களை பார்க்க முடிஞ்சது, அவ்வளோ சீர் லீடராக வந்துட்டு போவீங்க.
இல்லை நான் வரதில்லையா ஸ்டார்க்கு பார்த்தலையா அப்போ உங்களை மாதிரி யாராவது உயரும் தெரியாத ஒரு விஷயத்தை பண்ணுறது பழக்கமே இல்லை ஸோ கூப்பிட்ட உடனே ஃபோனை கட் பண்ணிக்கிறோம் நான் போகிறதில்ல சூப்பர் அதாவது இவருக்கு கிரிக்கெட் பிடிக்காது இவர் கிரிக்கெட்டே லைஃபு நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சீ மிஸ் பண்ணவே முடியாது கிரிக்கெட் அண்ட் சினிமா இது ரெண்டு பற்றியும் பேசலாம் நம்மளுக்கு தூக்கமே வராது சென்னை அது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சி சென்னை கிரிக்கெட் சினிமா இந்த மாதிரி மூணு சீயும் வந்து ஒரு இடத்துல இருக்கும்பொழுது என்னை பற்றி இவர் புகழ்ந்து பேசும்போது லேசாக புல்லரிச்சிச்சு ஃபுல்லாக இருக்கிறதுனால வெளியில் தெரியல உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் ஒரு விஷயம் ஆட் பண்ணும் இதில் அந்த வெஸ்ட் இண்டீஸ் டிஷர்ட் என்னால் சத்தியமாக போட்டிருக்க முடியாது அதை போட்டுனா கால் வரைக்கும் வந்திருக்கோம் அந்த சைஸும் நான் இல்லை சரியான ஆளை தேடின இவர் தான் டெஃபினட்டா கொடுக்கணும் ஏத டீ-ஷர்ட் நான் வந்து கிட்டத்தட்ட ஃபாதரியார் மாதிரி ஆயிட்டேன் இவ்வளவு பெருசு கொடுத்துருக்காருங்க அவரு கை இங்க வந்துருச்சு யோ பாரி அப்படின்றது தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் சார் சந்திரசேகர் சார் உங்களுடைய ஒரு லைட்டர் மூமெண்ட் ஒரு ஹாப்பியான மூமெண்ட் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அது நீங்க வந்து இப்போ ஓட்டுல வந்து இந்த முக்கியமா அரவான் படத்துக்காக நீங்க ஒர்க் அவுட் பண்ணதா கேள்விப்பட்டேன் இஸ் தட் ட்ரூ ஆமாங்க வி நீட் 6 பேக் தேவைப்பட்டது சோ ஐ வர்க்ட் ஆன் ஓட்டு சான்ஸே இல்லைங்க இவருடைய அந்த ஸ்டில்ஸ் எல்லாம் பார்த்து விரண்டு போயிட்டேன் அந்த படம் வரும்போது உண்மையிலே நிறைய பேர் விரண்டு போவீங்க ஆதி அவருடைய பிரதர்லாம் ஒன்று சேர்ந்து தான் எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் பட் உங்களை இவ்வளோ க்ளோஸில் பார்க்கும்போது தான் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு அதே பட் யூஆர் வெரி சாஃப்ட் நைஸ் பர்சன் நல்லா கை தட்டுங்க அவருக்கு உங்கள் முடியை பார்த்து எனக்கும் தான் பயமாக இருக்கு பட் இட்ஸ் ஓகே இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் தி கேம் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ஆதி தேங்க்யூ வெரி மச் சந்திரசேகர் சார்